செம்மையா இருக்கு பாருங்க, எப்படி இருக்குன்னு அங்க செட் பண்ணிருக்காங்க பாருங்க டிவில ப்ளூ கலர்ல. இந்த இடத்த பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க, செம்மையா இருக்கு. இந்த மாதிரி இடத்துக்குள்ள வந்தாதான் பீஸ்ஃபுல்லா இருக்கும். போயிட்டு இருக்கோம் பெருங்குடி விவசாயத்துக்கு. அங்கே இருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து நாவலூர் போகிறோம். நாவலூர் எதுக்கு போகிறோம் இப்போது அப்படின்னா வந்து ஆக்சுவலி அங்கே மெரினா மாலுக்கு போகிறோம். ஸோ மெரினா மாலில் வந்து மத்தியானம் 12:00 ஷோ வந்து கல்கி புக் பண்ணியிருக்கோம் 3D. ஸோ அதனால் இன்றைக்கி சும்மா போயிட்டு, இன்றைக்கி சண்டே சும்மா போயிட்டு அப்படியே சுற்றிட்டு சண்டே பண்டிகை ஆக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி 12 ஷோ. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 9:30 இங்கேருந்து முன்னாடி போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1-1.5 hours நம்ம மாலு போயிடலாம். வீக் டேஸில் தான் கூட்டம். நான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி பெருசாக எதுவுமே கூட்டம் இல்லைங்க, ஓட காலியாக இருக்குது. பஸ்ஸில் தாங்க இப்போ போகிறோம், எப்பயுமே பஸ்ஸு தான் இங்கே. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பைக்கெல்லாம் எதுவும் கொண்டு வரல இங்கே, அதனால் பஸ்லேயே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸையும் ஒன்றே இங்கே ஆனால் இன்றைக்கி டிராஃபிக்கே இல்லைங்க. இன்றைக்கி இதில் போகலாமு தெரில, பார்ப்போம். இப்போ மெரினா மாலும் நாலூரும் போகாதுங்க, நாலூர் வந்து சோழிங்கநல்லூர் கொடுத்தாங்க. நம்ம சோழிங்கநல்லூர் வந்துட்டோம், இதுக்கப்புறம் வந்து நாவலூர். நம்ம ஆட்டோலையும் ஏறிட்டாங்க, பஸ்ஸில் டைம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. கோஆர்டினேஷன் பில்டிங்கு இங்கே கூட வேலை கிடச்சா நல்லா தான் இருக்கும், இங்கேயே வந்துடலாம். ஓகேங்க, நம்ம டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:20 இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம் டி மெரினா மால். இங்கே 12 ஷோ, இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குங்க. அது வரைக்கும் சும்மா சுற்றிட்டுருக்கலாம் உள்ள, நல்லா பெருசாக இருக்குது. ரூட்ஸ் ப்ரோசோனு அதுதான் ஒன்றா இருக்குது, அதனால் எல்லா ஃப்ளோர்லேயும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம். சாம்சங் ஆ வாங்க, ஆனால் அது ஆக கூட இல்லையா கொஞ்சம் இது தெரியறதுக்கு. இது என்ன லாபியா, லாபியா இது, இது ஹோட்டல். இந்த ஹோட்டல் தான் மோத்திலால் மஹால் ரீஜன்ஸ்லாம் கிராசரி. நம்ம அப்படியே மேலே போய் பார்க்கலாம், மேலெல்லாம் என்ன இருக்குது. நம்ம தேட்டர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேலே கற்றுக்கலாம். கற்றுக்கலாம் ஏதாவது வேணும் உங்களுக்கு டக்கத்துலான்ல ஆமாம். அப்புறமே லேடிஸு இப்போ அதில் இன்டீரியரு செமையாக இருக்குது, உள்ளே போய் பார்ப்போமா. இது 6 நாள் இல்லையா, ஆளே இல்லைங்க, கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் டிசைன் சூப்பராக இருக்குது, இன்டீரியர் 6 லெவல் இன்னும் சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல ப்ரோ, உள்ளே பயங்கரம் எளியுமே நல்லா தான் சூப்பராக இருக்குது. பார்த்துக்கலாம் எது ப்ரோ, ஆஹா அது இல்லை ப்ரோ, அதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக தான் நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா அட்ட டைமில் இருக்காங்க தானே சொல்கிறீங்க, அது இது இல்லை. ஓடுமா இது, ஓடும் போல எலக்ட்ரிக் பேபி ஸ்கில். ஃபுல்லாக பிளாட்டிங் ஏரியா செம்மையாக இருக்குல்ல, 3 ஃப்ளோர் தான் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. வைக்கிங் பயங்கரமாக இருக்கு பாருங்க, இன்டீரியர் டிசைனிங் தான் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் சூப்பராக இருக்குது, இந்த பக்கமே இன்டீரியர் வேறு லெவலில் இருக்குவார். இதில் எப்படி வச்சு ஆம்பியன்ஸ் பட்டாவை செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கீழேருந்து பட்டா தாங்க சூப்பராக தெரியும், மேலேருந்து பார்த்தா நல்லா தான் இருக்கும், இதுக்கு மேலே அவ்வளோதான். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இது துணி ஷூஸு அது இதுன்னு இருக்கு பாருங்களேன், ஃபுல்லாக கிளாத்திங் ஏரியா. அப்புறம் ஃபுட் கோர்ட்டு கீழே இருந்துச்சு, கிரவுண்ட் ஃபுல் நம்ம போயிருந்தோம் இல்லையா, அந்த பக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன, பெரிய மானிட்டர் ஒன்று வச்சுருக்காங்க ஜம்முன்னு, எவ்வளோ பெருசாக இருக்குது மானிட்டரு, ஏகப்பட்ட புதுச்சு அது. அப்புறம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லென்ஸ் கார்ட்டு அது இதுன்னு இருக்கு. கேஜெட்ஸ் ஐ திங்க் இந்த ஏரியாவில் இல்லை அந்த பக்கம் ஏரியாவில் இல்லைங்க, அதுவுமே அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் இதுதான். இந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா கிளாத்திங் தான்.
ஃபஸ்ட் ஃபுல் ஆமே கிளாத்திங் தான். மேக்ஸ் இருக்கு, அமெரிக்கன் டூரிஸ்ட் இருக்கு, ஆலம் சரி, இது ஃபுல்லுமே காஃபிங் தான். காஃபிங் 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 வாயில் கிராஃப்ட். இதில் தாங்க ஒரு ஃபஸ்ட் ஒரு ட்ராலி பார்த்து வச்சுருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அது வாரண்டி 2 வருஷம் தான் இருந்துச்சு, அதனால தான் அதை வாங்கலை. அதுக்கு வேலை ஸ்கைபே பண்ணிட்டோம். லைஃப் ஸ்டைல் ட்ரெண்ட்ஸு ஜாக்கி ஹோம் எக்ஸசரிஸ் அப்ளையன்ஸ் அப்ளையன்ஸ் எக்ஸசரிஸ் அந்த ஒயிட் ஃபீலுக்கு அப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. காரு குட்டி குட்டி காரு ரேஸ் கார் விட்டுவாங்கல்ல, ட்ராக்ல விட்டுவாங்கல்ல அங்கே, அது சூப்பராக இருக்கும். ஆ ட்ராக்ல ரேஸ் ட்ராக் மாதிரியே இருக்கும்ல, மினி ட்ராக் ஃபுல்லு ஃபுட் கோர்ட்டு. ப்ரோ நமக்கும் ஓட்டலாம் ப்ரோ, அடல்ஸ் அதில் ஓட்டவே முடியும். சின்ன பசங்க ஓட்டினாங்கன்னா கீழே வந்துருவானுங்க, அட்டியா பொம்மைங்க. இதுவே சூப்பராக இருக்கு. என்னது கேமு இங்கே பாருங்கயா, இங்கே நல்லா இருக்கு. இல்லை ஏர்ப்ளேனோட இருக்கு பாருங்க, ஜெட் பேக்கு செம்மையாக இருக்கு பாருங்க. எப்படி இருக்குங்க, பயங்கரமாக இருக்கு. அது அதே கலரில் தான் இருக்கு, அந்த ப்ளூ கலரில். ஆனால் சேஞ்ச் பண்ண முடியும் இதிலலாம், இவங்க ப்ளூ கலர் அட்ராக்டிவாக இருக்கும். அது மேபி கேம்க்கு ஏற்ற மோடுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம் ப்ரோ. அங்கே செட் பண்ணியிருக்காங்க பாருங்க டிவியில் ப்ளூ கலரில். அதுக்கேற்ற பாருங்க ரெடி டு ஒன் பிளேயரு வேஆர் இதெல்லாம். இது பாபிக்யூ மீட் அண்ட் க்ளீனாக மெயின்ட் பண்ணியிருக்காங்கலாம். சுத்துக்கிட்டு அழகா இருக்கு. இது ஜாஸ்தி பண்ணி பிக் பண்ணி எடுக்கிறது இல்லை, குட்டி குட்டி கார்ல அது பாருங்க பிக் பண்ணி எடுக்கிறது. அதான் இந்த இடத்த பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த மாதிரி இடத்துக்குள்ள வந்தா பீஸ்ஃபுல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லா ஒரு சமஜாலியா இருக்கும் ப்ரோ. இந்த மாதிரி இடம் எவ்வளோ கலர் கலர் லைட்டிங் இருக்கு, ஜாலியா விளையாடலாம். இங்க நம்ம கூட விளையாடலாம் தான் நினைக்கிறேன். ஆ அம்மா விளாடலாம், அங்க வருங்க அங்க வருங்க. ஆனா நான் சொன்னது இது இல்ல, அது எல்லாத்துக்கும் நான் சொன்னேன். இது இல்ல இது இல்ல, நான் சொன்னது ரேஸ் ட்ராக்ல ஓட்டுறது. இது இது பேபி சவுண்ட். இங்க பாருங்க எல்லாம் ஜாய்ஸ்டிக் போட்டு கண்ணு எடுத்து சுடுற மாதிரி. நம்ம இந்த டக்கு சின்ன வயசுல விளாண்டுருக்கோம்ல, சுட்டு சுட்டு டிவியில அது டிசியோட காமிக்ஸ் வச்சு எதுவும் பண்ணிருக்கானுங்க. ஆனா இதெல்லாம் காயின் போடணும் டோக்கன் போடணும்னு நினைக்கிறேன். குதிரை வண்டி மாதிரி இங்க உட்காந்துட்டு கரெக்டா ஷூட் பண்ற மாதிரி.
இது இங்கேருந்து தூக்கி பண்ணும் போல பாஸ்கெட்டு குட்டி பாப்பா நாலு பேர் இது வந்து டைரக்டா இதுக்குள்ளேயே போ எதுவும் இதெல்லாம் வரும் போலயே நான் சொல்லுங்க இதுக்குள்ள பாருங்க இது பேர் என்ன கிந்த ஜாய் சார் குழந்தைங்களுக்கு ஜம்மு நேர் கேடம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆச்சு அக்கிருட்டான் இன்னும் 50 நிமிஷம் இருக்கு இப்படி தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வயும் சமயம் இருக்கு இந்த மாலியே ஹைலைட்டான ஏரியா வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுற ஏரியா தான் அந்த பிளே கிரவுண்டு அந்த ஏரியா லாபி குழந்தைங்களுக்கு மணி 10:11:40 உள்ள விட ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்களுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்க்ரீன் பார்த்துருக்காங்க அந்த பக்கம் இருக்கு ஆம்பியன்ஸ் உள்ள சாமான் நல்ல லெவலில் இருக்கு ஆம்பியன்ஸ் உள்ள இதில் பார்த்தீங்கன்னா பாப்கார்னு சோலா பாப்கார்ன் 50 கிளாஸை கலெக்ட் பண்ணியாச்சு 4:30 காலையில கூட்டமே இல்ல இப்போ பாருங்க எவ்வளவு கூட்டம் பயங்கர கூட்டம் படம் வந்து முடிஞ்சிருச்சுங்க 3:30 படம் முடிஞ்சிருக்கு எப்படி சொல்றது கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கு கதை ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி தான் இதெல்லாம் இந்த லெவலுக்கான கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி எந்திரன் 2 கூட கிடையாது ஹாலிவுட்டுக்கு ஈக்குவல் எடுத்திருக்காங்க பக்கமாக இருக்குது ஆனால் கதை இருக்காது மகாபாரத்தை கொண்டு ஒரு நினைச்சாங்க இனிமேங்க படம் பார்க்குறதா இருந்தால் கூட பாருங்கள் நல்லா தான் இருக்குது கிராஃபிக்ஸ்லாம் பக்காவாக இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம மாலுக்கு போயிட்டு வந்துட்டோம் மெரினா மாலுக்கு இதுக்கப்புறம் அப்படியே நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு ஹைதராபாத் வந்திருக்கோம் ரெண்டு சிக்கன் பிரியாணி ஒரு பார்த்து ஒன்று சொல்லியிருக்கோம் சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி தந்தூரி எடுத்து வந்தாங்க ஓகே சிக்கன் பிரியாணி எடுத்து வந்தாங்க ஓகே ஒரு திங்ஸ் பண்ணி போகணும் ஓகே நல்லதாங்க இருக்கும் ஆனால் இங்கே உடம்புக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உரம் தான் வைக்கிறேன் கோயம்புத்தூர் வேணால் வந்து சிக்கன் மறந்து வைப்போம் One hour later.
இந்த வீடியோ இங்கேயும் முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அள்ள போட்டுக்கோங்க. சப்போ நாங்கள் போகிற ரொம்ப முன்னதே விடியோன்னு பார்த்தா பாய்க்கு.